ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக ஒரு 5 நிமிஷம் செய்யக்கூடிய நல்ல டேஸ்டியான பிரியாணி சுவையை மிஞ்சுற அளவுக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த மெத்தடில் கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து செஞ்சு கொடுனா கண்டிப்பாக ஒரு பருக்க சாதம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பொருளாக செய்திருக்குன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறையா சீக்ரெட் டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்போ இந்த டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நான் சாப்பாடு அரிசியில் தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மெத்தில் நீங்கள் பிரியாணி அரிசி யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்துகிட்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இந்த அழுக்கு தண்ணியை செடிகளுக்கு வந்து ஊற்றிடலாங்க. திரும்ப நல்ல தண்ணி ஊற்றி இந்த அரிசி வந்து ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க. மற்ற பொருட்கள் எல்லாமே இந்த குக்கரில் வதக்கிட்ட டைம் மட்டும் அந்த அரிசி வந்து அப்படியே இருக்கட்டும். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஊற்றிக்குங்க. ஏன்னா இந்த அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அந்த சாதம் வந்து கரெக்டான அளவுக்குள்ள தண்ணி அளந்து ஊற்றி நம்ம செய்ய போகிறோங்க. அந்த சாதம் வந்து அரிசி தண்ணி ஊற்றி வைக்கும்போது இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ குக்கரில் போனால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டவைகள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த பட்டவைகள்லாம் நல்லா பொறிஞ்சி அந்த பெருஞ்சீரகத்தோட வாசனை வரும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பல் அளவுக்கு பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். அப்படிலாட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 7-8 பல் அளவுக்கு பூண்டு வந்து 1/10 தட்டி அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இதுமாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா கொஞ்சம் இடிச்சிட்டு அதை 1/10 அந்த சின்ன வெங்காயத்தை இடிச்சிட்டு அது மாதிரி வந்து சேர்த்துக்குங்க. இப்போ அந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் நல்லா பழுத்த பழமாக மிக்ஸி ஜாரில் பெரிய பெரிய தக்காளியை ஒரு 3 தக்காளி வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம். இதில் நீங்கள் பிரியாணி மசாலா சேர்க்குறதா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லாட்டி குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியில் இருக்க ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதேமாதிரி நம்ம அந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தோம் பாருங்கள், அந்த குழம்பு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் பிரியாணி மசாலாலாம் சேர்க்க விருப்பம்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்து கூட செஞ்சுக்கலாங்க. இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிட்டு அந்த தக்காளியில் இருக்க ஈரப்பசை எல்லாமே நல்லா போனதுக்கப்புறம் தண்ணியோட அளவுகள் அளந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ 2 டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ அரிசியில் நிறைய தண்ணி வந்து நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் பாருங்க, அந்த தண்ணி தாங்க ஒரு 4 டம்ளர் அளவுக்கு அளந்து சேர்த்துருக்கேன். இந்த அரிசி தண்ணியில் அந்த சாதம் செய்யும்போது நல்லா டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ அரிசி தண்ணி ஊற்றிட்டு அரிசி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் அரிசியில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா ஒட்டை வடிச்சிட்டு இந்த அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட அளவுகள் கரெக்டாக 4 டம்ளர் தாங்க சேர்க்கணும். 2 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இல்லாட்டி சாதம் எல்லாமே குழஞ்சிட்டு அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த பிரியாணி ஃபீல் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்தமாதிரி தண்ணியில் வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து அந்த உப்போட அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. அப்போ தான் சாதம் வந்து சூடு ஆறுனாலுமே அந்த சாதம் வந்து உப்பு கக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. அதனால் கரெக்டான அளவில் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த அரிசி பார்த்தீங்கன்னா நான் அதிக நேரம் ஊற வைக்கவே இல்லை. அந்த வெங்காயம் தக்காளி வதங்குற டைம் மட்டும்தான் அந்த அரிசி வந்து தண்ணிக்குள்ளே இருந்தது. அதனால் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நல்லா குழஞ்சி போகாத சாதம் வந்து கிடைக்குங்க. இதே சாப்பாட்டு அரிசி ஒரு 20-30 நிமிஷம் அந்த அரிசி வந்து ஊறிச்சுன்னா குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் கூட அந்த அரிசி வந்து உடையாமல் நல்லா உதிரி உதிரியான சாதமாக வந்து கிடைக்குங்க. அதேமாரி பிரியாணி அரிசி வந்து அந்த நீட் அரிசியில் செய்யும்போது ஒரு 15-20 நிமிஷம் அந்த அரிசியை வந்து ஊற வச்சுட்டு தான் பிரியாணி வந்து செய்வோம். அப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் 2 விசில் வச்சுருந்துன்னா அந்த அரிசி வந்து உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாப்பிட்றதையும் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணி ஃபீலே வந்து கிடைக்கும். இப்போ எப்போதுமே பார்த்தீங்கன்னா குக்கரில் வைக்கக்கூடிய அந்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே நம்ம வந்து குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணதும் சாதத்தை வந்து கலந்து விடாமல் வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா மேலே இருக்கிற சாதமே நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து கலந்து விடாமல் வச்சோம்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேர் சாப்பிடக்கூடிய அந்த சாதம் மட்டும்தான் உதிரி உதிரியாக இருக்கும். அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் வந்து கிடைக்கும். அந்த அடியில் இருக்க அந்த சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப வந்து குழஞ்சி போயிட்டு அவங்களுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாக ஆகவே ஆகாது. பிரியாணி சாப்பிட்ட ஃபீலும் கிடைக்கவே கிடைக்காதுங்க. சாதம் ரொம்ப வந்து குழஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால இந்த குக்கர் மூடி ஓபன் பண்ணது சாதத்தை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சாதம் கொஞ்சம் கூட ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக உதிரி உதிரியான சாதமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வெரைட்டி ரைஸ் குக்கரில் செஞ்சாலும் இதுமாதிரி சாதத்தை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சாதம் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அது மாதிரி கூட வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும்.
இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியாக குயிக்காக ஒரு 5 நிமிஷம் செய்யக்கூடிய நல்ல டேஸ்டியான பிரியாணி சுவையை மிஞ்சிற அளவுக்கு சூப்பரான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் தக்காளி சாதம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிக நேரம் தக்காளியை வந்து வதக்கிட்டு இந்த மாதிரிலாம் செய்யவே தேவையில்லை. தக்காளியை அரைச்சி ஊற்றிட்டு குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக டேஸ்டியான தக்காளி சாதம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.